ஒருவராகும். அரியலூரில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு காரணமாக மரணமடைந்த அனிதாவின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தவும் நூலகம் மற்றும் அறக்கட்டளை உள்ளிட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை தமிழகம் மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் ரத்து செய்ய வேண்டும் எனவும், தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு ஆலைக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் செயல்படுகிறது என தெரிவித்தார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் ஏ கே கோயல் நியமிக்கப்பட்டதில் உள்நோக்கம் உள்ளது தெரிய வந்துள்ளது என்றார். கலந்து கொள்கின்றனர். அவருடைய திருவுருவ சிலையும் அரை உருவ சிலையும் அங்கே திறந்து வைக்கப்பட உள்ளது. அனிதா பெயரில் ஒரு அறக்கட்டளையும் இன்றைக்கு துவங்குகிறோம். நீட் தேர்வு தமிழகத்திற்கு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ரத்து செய்யப்பட வேண்டும். அதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். அது மத்திய அரசின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. மாநில அரசுக்கான கல்வி தொடர்பான அதிகாரங்களை உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது. எனவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் அனிதா முதலாம் ஆண்டு நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வசதியாக மத்திய மாநில அரசுகள் ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றன என்பது தெரிய வருகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு ஏ கே கோயல் நியமிக்கப்பட்ட போதே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவர் நியமிக்கப்படுகிறார் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்தாக பதிவு செய்தோம். இன்றைக்கு அது உறுதிப்படுத்தப்படுவதாக அமைந்துள்ளது. ஆலை நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இப்போது சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கென்று ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அந்த குழுவுக்கு தமிழர் அல்லாத ஒருவரை நீதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வாசிப்தார் என்பவர் நியமிக்கப்பட்டார். அவர் அதை ஏற்க மறுத்ததால் இப்போது மேகாலயாவை சார்ந்த ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியோ அல்லது பணியில் இருக்கும் நீதிபதியோ நியமிக்கப்பட்டிருக்கலாம். தமிழக அரசு அதை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு ஏதுவாக, அதாவது ஆலை நிர்வாகத்திற்கு ஏதுவாக மத்திய அரசும் மாநில அரசும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் செயல்படுகிறது. இது வேதனைக்குரியது. 13 பேரை பழிவாங்கி இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் இன்னும் நீர்பூத்த நெருப்பாகவே இருக்கிறது. மறுபடியும் அந்த ஆலையை நிர்வகிக்க செயல்பட வைக்க அனுமதிக்கப்படுமையானால் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேலணை வந்து இதுவரைக்கும் அளவீடே செய்யல, அதுக்குள்ள அதுக்காக நிதி ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். விந்து விழுந்த மேலணை முக்கம்புலியா இல்லை? ஏற்கனவே அதற்காக சில கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பராமரிப்பு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மதகுகள் உடைந்து மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும். எவ்வாறு அந்த அணை அல்லது அந்த மதகு உடைந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். மணல் கொள்ளையால் தான் இந்த பாதிப்பு நேர்ந்திருக்கும் என்று சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே காவிரி மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் நடைபெறுகிற மணல் கொள்ளையை முழுமையாக தடுக்க வேண்டும். இதனால் கல்லணைக்கே ஆபத்து ஏற்படும் என்கிற நிலையும் இப்போது சொல்லப்படுகிறது. குறிப்பாக கீழணை பகுதி ஏராளமான அளவிலே மணல் கொள்ளையடிக்கப்பட்டதால் பாதிப்புக்குள்ளாகும் என்கிற அச்சத்தை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. மணல் கொள்ளையை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எந்த தேர்வாக இருந்தாலும் அதற்கு தயாராவார்கள், தாங்கள் அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்களுக்கு போதிய அரசியல் விழிப்புணர்வை தர வேண்டியது அரசியல் கட்சிகளின் கடமை. அந்த வகையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் நடத்திய போராட்டங்களால்
இளம் தலைமுறையினரிடையே இத்தகைய நுழைவுத் தேர்வுகள் தேவையில்லாதது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது இப்போதைக்கு பலன் தராவிட்டாலும் கூட பின்னால் தரும். சென்னையில் நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டம், கலைஞருக்கான புகழஞ்சலி கூட்டம் வந்து ஒரு பிரச்சார கூட்டமாக மாற்றப்பட்டதாக இரங்கல் கூட்டம் என்றாலும் கூட அரசியல் கட்சிகள் பங்கேற்கிற நிகழ்ச்சிகள் என்கிற போது அதில் அரசியல் கருத்து பிரச்சாரம், கருத்தியல் பரப்புதல் போன்றவை நடக்கத்தான் செய்யும். ஆகவே கலைஞர் அவர்கள் 100 விழுக்காடு ஒரு அரசியல் தாக்கமுள்ள தலைவர். அவர் அரசியல் கருத்துக்களை எல்லா நடவடிக்கைகளிலும் பரப்பியிருப்பவர். ஆகவே அவருடைய புகழஞ்சலி கூட்டத்தில் அரசியல் பிரச்சாரம் அல்லது கருத்தியல் பிரச்சாரம் நடந்திருந்தால் அது தவறில்லை. குறிப்பாக மதசார்பற்ற அணிகளின் ஒருங்கிணைவு தேவை என்பதை நெல்லையிலே நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானே அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தேசிய அளவில் நடைபெற்ற கூட்டத்திலும் இந்த கருத்து மேலோங்கி இருந்திருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வேதனை அளிக்கிறது. அவர் விரைவாக குணமடைந்து